ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வேஸ்ட்லேண்ட் 3. இந்த கேம் பார்த்தீங்கன்னா போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. அதாவது ஃபாலோட், அதாவது எப்படின்னா ஃபாலோட் கேம்ஸ் விளையாடி எல்லாருக்குமே வந்து இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். என்னென்னா வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன்னால வந்து நம்ம உலகமே அழிஞ்சிடும். அழிஞ்சதுக்கப்புறம் அதில் தப்பிச்சு இருந்த சில மக்கள் வந்து எப்படி வாழ்வாங்கன்றது தான் இந்த கதை. ஃபாலோட்டும் சரி, வேஸ்ட்லேண்ட் அந்த மாதிரி, அப்புறம் வந்து ஃபாலோட்டு வேஸ்ட்லேண்ட் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஸ்டோரி அப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ வேஸ்ட்லேண்ட் 3 இந்த கேமோட டெவலப் பண்ண ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோட் ஃபஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ஃபாலோட்டோட ஃபஸ்ட் பார்ட் அது வந்து அவர் தான் வந்து க்ரியேட் பண்ணார். ஃபாலோட் 1 சரி, ஃபாலோட் 2 சரி, அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் வந்து பெத்தஸ்டா கேம் ஸ்டுடியோ போய் ஃபாலோட்டை வாங்கி ஃபாலோட் 3 சொல்லி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய கேம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வேஸ்ட்லேண்டு இந்த கேமும் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆச்சு. ஏன்னா வந்து ஃபாலோட்டில் இருக்கிற அதே மாதிரி காம்பனண்ட் இந்த கேம்லையும் இருக்குது, ஆனால் ஸ்டோரி எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, அந்த மாதிரி ஒரு புது புது விஷயம் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா பழைய ஆர்பிஜி கேம்ஸ் மாதிரி டாப் டவுன் வியூவில் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஃபாலோட் வேஸ்ட்லேண்ட் அந்த கேமை விளையாடாதவங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது புரியாது, ஏன்னா வந்து அந்த ஜேனர் விளையாண்டவங்களுக்கு தான் புரியும். பட் புரியாதவங்க, இந்த கேமை இதுக்கு முன்னாடி விளையாடாதவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து கேம் அவ்வளோ அருமையாக இருக்குது. போன வாரம் ரிலீஸ் ஆச்சு, நிறைய பேருக்கு இந்த கேம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ விளையாடி பாருங்கள், நான் விளையாடுறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு கேம் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ சேலில் இருக்குது, 1500 வரும், வாங்கி பாருங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துருங்க, பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கேம் உங்களுக்கு எப்படி இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்கா இல்லையான்றதுக்க உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் எவ்வளோ சீக்கிரம் வந்து கேம் ரிலீஸ் ஆச்சோ அவ்வளோ சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் போன வாரம் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நான் நல்லா அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு கேம் அப்லோட் பண்ணுறது மாதிரி நான் விளையாடி பார்க்கணும், அப்போ தான் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கேம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு வாக் த்ரூ மாதிரி தான் இந்த கேமும். ஆனால் நான் விளையாண்ட வரைக்கும் கேம் செமையாக இருக்கு கைஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கஸ்டம் கேரக்டரோட பிக்சர்ஸை வந்து அப்லோட் பண்ணலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ அதனால் ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது எல்லாருக்கும். ஓகே, ஸோ ஃபாலோட் வேஸ்ட்லேண்ட் அந்த ஜேர்னர் பார்க்காதவங்க இந்த வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜேர்னர் ரொம்ப பிடிச்சவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா வந்து உண்மையாகவே ஒரு சூப்பர் கேம், நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லிங். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பழைய ஆர்பிஜியில் என்னென்ன நம்ம வந்து மிஸ் பண்ணுமோ அது எல்லாமே இந்த கேமில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணாமல் நான் நியூ கேம் கொடுக்குறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த கேமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட், இப்போது முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், ரீசெண்ட் டைமில் என்னோடய சேனலில் வந்து கமெண்ட் மட்டும் இல்லாமல் லைக்ஸ் எல்லாமே அதிகமாக வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் நிறைய வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் எப்படிலாம் டெவலப் பண்ணலான்றத ஐடியா வரும் எனக்கு. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் அகமத் ஃபரூக் அது மாதிரி நிறைய பேர், அரி ஆகாஷ் அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, அடுத்த வீடியோ போடுங்க அடுத்த வீடியோ போடுங்கன்ட்டு. ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். அதே மாதிரி ஜிடிஏ வந்து இந்த கேம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே அந்த கேம் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ ஜிடிஏ வந்து டெய்லி நம்ம சேனலில் வரும், ஆனால் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லியும் GTA 5 அப்லோட் பண்ண பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது கைஸ், இந்த கேம் GTA 5 மட்டும் இல்லாமல் நிறைய கேம் இருக்குது, அதுவும் பாருங்கள், அதுவும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னோடய சேனலோட நோக்கமே என்னென்னா நான் வந்து கடகடன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா பிடிக்காத கேமை நம்ம விளையாடி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால தான். ஸோ ஓகே, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நியூ கேம் கொடுக்குறேன். ஸோ லெட்ஸ் பி என்ஜாய் வேஸ்ட்லேண்ட் 3, உண்மையாகவே சூப்பர் கேம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஃபிகல்டி லெவல் இது பார்த்தீங்கன்னா வந்து ருக்கி, இது பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட்லேண்டர். ஓகே, ஓரளவுக்கு நார்மலாக விளையாட, அதாவது டாப் டவுன் வியூவில் விளையாட தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரேஞ்சர், இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப
ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி, சுப்ரீம் ஜர்க்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வேஸ்ட் ஆண்டர் நான் எடுத்துக்கிறேன், ஏன்னா இதான் நார்மல். எப்பவுமே நான் எல்லா கேமும் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது நார்மல் தான் விளாடுவேன். ஃபஸ்ட் டைம் விளாடும் போது அதுக்கப்புறம் தான் நான் ஹை டிஃபிகல்ட்டி வச்சு வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த நான் கொஞ்சம் தான் விளாடிருக்கேன், இந்த கேம் ரொம்பலாம் விளாடல, எப்படி இருக்குது அது மட்டும் தான் பார்த்தேன். ஸோ அதனால் வந்து நார்மல் டிஃபிகல்ட்டியில் போயிட்டு ஃப்ரெண்ட்லி ஃபயரை வந்து ஆஃபில் இருக்குது. ஃப்ரெண்ட்லி ஃபயரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர் அப்படின்றது என்னன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கேம் போக போக. ஸோ இந்த டிஃபிகல்ட்டி செட் பண்ணிக்கிட்டேன், இப்போ வீடியோ வரும் பாருங்கள். ஓகே, லோட் ஆகிடுச்சு. எவ்ரி மான்ஸ்டர் வாஸ் எ மேன் ஃபர்ஸ்ட். ஓ சூப்பர். ஆமாம், எல்லா மனுஷங்க தானே. When the world ended, they tried to bring some order to what was left of Arizona. But then, the Cochise AI woke up, and they found themselves in a fight to the death with its robot army. In the end, they had to nuke their own base to kill the damn thing for good. Been hard going ever since. Then, the Rangers heard from a fella calling himself the Patriarch. Said he owned Colorado, but his kids were trying to steal it from him. And if the Rangers were to come and put him in their place, he'd give Arizona all the food and supplies it needed to rebuild and survive. Whoa, whoa! Sorry, Major. No way we're getting through that. 10-4, Cody. Advance team reported an alternate route across a frozen lake. Find it. Copy that. Whoa. Well, reluctant as the Rangers are to interfere in family squabbles, they weren't really in a position to say no. Our route's around that dam on the far shore. Scouts, check out the ice and lead us across. Yes, ma'am. So the brass sent Ranger Team November across the Rockies, because the aid he was promising the Rangers wasn't just their best hope. It was their last. Okay, Major. All good. Come ahead. But that's the thing about the Rangers. It doesn't matter how hard it gets or how many of them fall. They keep on fighting. The Rangers never stop fighting. Wow. அதான் ஸ்டோரி இன்ட்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட இது வந்து தேர்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப நாள் மணி 1990 ரிலீஸ் ஆச்சு அந்த டைமில். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2014 நினைக்கிறேன் அப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ செகண்ட் பார்ட் நான் ஃபுல்லாக விளையாடிருக்கேன், அதனால் எனக்கு ஸ்டோரி புரியும். பட் அந்த கேம் விளையாடணும்னு அவசியம் கிடையாது, இந்த கேம் தனி ஸ்டோரி. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா கஸ்டம் கேரக்டர்ஸு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமில் வந்து நம்ம கேரக்டர் க்ரியேஷன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து கேரக்டர் கிரியேஷனில் தான் நம்ம எப்படி கேமை ப்ரொக்ரஸ் பண்ண போகிறோன்றது. பழைய ஆர்பிஜிலாம் தேடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டம் கேரக்டர்ஸு, இவங்கெல்லாம் ஆல்ரெடி அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு கேரக்டர் கிரியேஷன் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே இவங்களை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே கேமை கண்டினியூ பண்ணலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம கேரக்டர் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு செமையாக இருக்கும். ஏன்னா நம்ம எந்த மாதிரி இருக்க போன்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும். பட் இதில் என்னென்னா, நான் க்ரியேட் பண்ண போகிற கேரக்டர் என்னென்னா கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது. நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கேரக்டர்
க்ரியேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய லென்த்தியான ஒரு டைம் எடுக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து அங்கேருந்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நான் கேரக்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா தளபதி. ஸோ என்னன்னா நம்ம விஜயும் சரி அஜித்தும் சரி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நாள் ஆச்சு. ஸோ இந்த கேம்லேயாவது நம்ம யூஸ் பண்ணி விளாட்லான்னு சொல்லி இவங்களை சூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவர் தலை மாதிரி இருக்க மாட்டார், சாரி இவர் தளபதி மாதிரி இருக்க மாட்டார், இவர் தலை மாதிரி இருக்க மாட்டார். பட் இருந்தாலும் சும்மா என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வச்சு நம்ம விளாட்லாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் அவங்களுடைய போர்ட்ரேட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிக்சர்ஸ் தான் போட்டிருப்பேன், அதை நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தளபதி பார்த்தீங்கன்னா தளபதியோட ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் தான், இது முக்கியம் கிடையாது. அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நான் சொல்லிட்டேன், இதுதான் அப்பியரன்ஸு. இவரோட ஸ்டார்டிங் வெப்பன் பார்த்தீங்கன்னா ஹெவி வெப்பன் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து தலை வந்து தளபதி வந்து ஹெவி வெப்பன் அடித்து பார்க்குறவங்க எல்லாமே பத்த வப்பா போல் அடித்து ஹெவி வெப்பன் ஹெவி வெப்பன்லேருந்து வர புல்லட்ஸ் எல்லாமே தெரிக்க விடும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஹெவி வெப்பன் வச்சுருக்கேன். அவரோட ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா கரிஸ்மா அதிகமாக வச்சுருக்கேன், நம்மளுடைய லீடர் இவர் தான். ஆக்சுவலாக இவர் வந்து எனக்கு தளபதி பேசுகிற அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். காமெடியாக மற்றவங்களை அப்படியே மைக் வச்சுருவாப்பில். ஸோ அதனால் இவர் கரிஸ்மா அதிகப்படுத்திருக்கேன். அதனால் வந்து இவர் பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப்பு இவர் வச்சு நம்ம எல்லோருமே கன்வின்ஸ் பண்ணலாம். ஸோ கரிஸ்மாவும் இன்டெலிஜென்ஸும் கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து கிரிட்டிக்கல் சான்ஸ் ஷீட் கிடைக்கும். ஸோ கிரிட்டிக்கல் சான்ஸ் ஷீட் கிடச்சதுன்னா ஈஸியாக வந்து சாவடிக்க முடியும். அதுக்காக தான் இது ரெண்டுத்தையும் அதிகப்படுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக தான் ஏற்றி வச்சுருக்கேன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன்றது ஆக்ஷன் பாயிண்ட்டு, நமக்கு ஆக்ஷன் பாயிண்ட்டு அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்ஷன் பாயிண்ட்டுன்றது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு, ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த மாதிரி கேம் விளையாடுனவங்களுக்கு ரொம்ப பிடி ஆல்ரெடி ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்ஷன் பாயிண்ட்டுன்றது நமக்கு வந்து ஆக்ஷன் பாயிண்ட் வந்து +2 கிடைக்கிறதுனால இந்த இது சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்றதை நான் சொல்கிறேன், ஆக்ஷன் பாயிண்ட்னா என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் ஸ்கில் பார்த்தீங்கன்னா இவரோட ஸ்கில் ஆப்வியஸாக வந்து ஹெவி வெப்பன் பிக் கன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய கன்று தான் எடுத்து நம்ம தளபதி சுடுவா போல். ஸோ அதனால் வந்து அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு இவருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ யாராவது டக்குன்னு அடிபட்டுருச்சுன்னா டக்குன்னு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா போல் நம்ம பார்ட்டிக்கு. ஸோ டக்குன்னு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக் அதாவது ஏன்னா டக்குனு ரிப்பேர் பண்ணுறதுக்கான விஷயம்லாம் இவர்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் வந்து மெக்கானிக் கொடுத்துருக்கேன். இவர் வந்து லீடர்ஷிப் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம டீமோட லீடர் இவர் தான், பேசுகிறது எல்லாமே இவர் தான். ஸோ அதனால் வந்து இவருக்கு நான் லீடர்ஷிப்பாக இருக்க கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலை பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டார்டிங் வெப்பன் வந்து அசால்ட் ரைஃபிள், பட்டு போட்டு தள்ளிட்டே போயின்னு இருப்பார். டப்ப டப்பன்னு நம்ம தளபதி கொஞ்சம் பின்னாடி இருந்தாலும் தலை வந்து கிட்ட போயிட்டு சமையாக வந்து சுடுறதுக்காக அசால்ட் ரைஃபிள் கொடுத்துருக்கேன். ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கும் கோஆர்டினேஷன் அதிகம், ஏன்னா வந்து ஆக்ஷன் பாயிண்ட் அதிகமாக கிடைக்கிறதுனால இவருக்கும் கோஆர்டினேஷன் அதிகம். பட் கரிஸ்மா கிடையாது, இன்டெலிஜென்ட் கம்மி, பட் ஸ்பீட் அதிகம், ஸ்பீடாக போக போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவேர்னஸ், அதாவது இங்கே இது இருக்குது அங்கே இது இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு வச்சுருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா மைன் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அவேர்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து எல்லா கேரக்டருக்கும் ஒரே மாதிரி வைக்க முடியாது, ஒரு கேரக்டருக்கும் வந்து ஒரு ஸ்கில்லுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும், அப்போ தான் இந்த கேமில் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக் வெப்பன் கொடுத்துருக்கேன். ஸோ அசால்ட் ரைஃபிள் AK-47 இவர் ஈஸியாக பவராக இருக்கும் இவர் யூஸ் பண்ணால். அப்புறம் பார்த்தீங்கன்னா வியர்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கேன், இவர் வந்து எனர்ஜி வெப்பன் யூஸ் பண்ணி அதாவது ஃபயர் டேமேஜ்லாம் அதிகமாக பண்ணுவா போல். ஸோ அவருக்கு வியர்ட் சயின்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேர்ட் ஸ்டஃப்னா ஒன்றும் இல்லை, நம்ம தலை வந்து கம்ப்யூட்டரில் பூந்து விளாட போல், மற்ற கம்ப்யூட்டரில் ஹேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இவருக்கு வந்து நேர்ட் ஸ்டஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக்காஸு, எல்லோரும் அடித்து திம்சம் பண்ணுவார். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை நான் காம்பட் நம்ம விளையாடும் போது தான் நமக்கு புரியும். ஸோ இதுதான் தலை. அப்புறம் முக்கியமானது வந்து தளபதியோட பேக்ரவுண்ட், அவர் எங்கேருந்து வந்தாருன்றத நான் வந்து இந்த இதில் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா, அவர் வந்து சீரியல் கில்லர், அதாவது சீரியல் கில்லர்லாம் ஒன்றும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கொடூரமாயிட்டாங்க. ஸோ இவரும் வந்து எல்லாருமே அதாவது இவரை சீர்ந்தவங்கள விடவே மாட்டார், அதனால் வந்து இவருக்கு சீரியல் கில்லர் ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கோர்க்குன்றது ரொம்ப முக்கியம், ஏன்னா இது வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கும் ஒரு தனி பவர் கொடுத்தாலும்
சில வந்து டவுன்ஃபால் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கெயின் 3+ ஆக்ஷன் பாயிண்ட்டு ஈச் கில், ஒரு ஒரு கில்லுக்கும் +3 ஆக்ஷன் பண்ணிருக்கு. ஆனால் ஆக்ஷன் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது -1 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது மாதிரி டவுன்ஃபால் இருக்குது. ஸோ அதை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் சூஸ் பண்ணாமல் கூட இருக்கலாம். தலைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டார் கொடுத்துருக்கேன், ஏன்னா அக்கேஷனலி டிஸ்கவர் வேல்யூபிள் கோல்டு. இவர் வந்து எங்கேயாவது நம்ம சர்ச் பண்ணும்போது வேல்யூபிள்ஸ் நமக்கு எடுத்து கொடுப்பாப்பில்ல, அதனால் வந்து இவருக்கு ப்ராஸ்பெக்டார் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டார்டிங் கேரக்டர் தளபதி தலை. பட் இது வந்து ஃபுல்லாக வந்து கற்பனை தான். எனக்கு வந்து ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒன் சைடெல்லாம் இருக்க மாட்டேன், எனக்கு ரெண்டு பேருமே ஸ்க்ரீனில் பார்க்கணும். ரெண்டு பேருமே நான் வந்து தீவிர ரசிகன் சீரியஸாகவே. ஸோ அதனால் தளபதி தலை ரெண்டு பேருமே நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் சில கேரக்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அதெல்லாம் போக போக கேம் போக போக சொல்லுவேன். இன்னும் சூர்யா நம்ம லிஸ்ட்டில் இருக்கா போல், நயன்தாரா இருக்காங்க போல். ஸோ எல்லாமே நம்ம லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு கேம் குள்ள போவோம். Team November, drive in on the strategic shot. Give me a minute, I think I can get the weapons online. Okay, combat start ஆயிடுச்சு. Okay, இதான் காம்பட் गाइस. நம்ம போயிடு, சாரி என்னோட மவுஸ் இங்க இருக்குனால வெளியக்கு போகுது. Okay, எங்க இருக்கோம், இங்க இருக்குமா? ஆ, நம்ம சுறாங்க. இப்போ எனிமியோட டைம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த காம்பேட் பார்த்தீங்கன்னா செஸ் விளாட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப யோசிச்சு விளாடணும், உஷாராக பண்ணணும், வேறு ஒன்றும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ரியல் டைம் காம்பேட் கிடையாது. நமக்கு வந்து நம்மளோட டேர்ன் கொடுப்பாங்க, அந்த டேர்மில் வந்து நம்ம எல்லாரையும் சாவடிக்கும். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட பிக்சர் இருக்குது, தலையோட பிக்சர் இருக்குது. ஸோ இதுதான் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே அப்பியரன்ஸ் பிடிக்கலனாலும் நம்ம நம்மளுடைய போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா தலை இருப்பார், தளபதியும் இருப்பார். ஓகே, சும்மா தளபதி பேசிகிட்டு இருக்காமல் நம்ம கேம் குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டேர்ன் வந்துடுச்சு. நம்மளோட டேர்னில் வந்து நம்ம ரெண்டு பேரும் தான் நம்ம தளபதியும் தலையும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் காம்பேக்ட்டு, அதான் நான் நார்மலில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டோரியும் அது நேரத்தில் ஈஸியாகவும் இருக்கிறதுக்காக. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா இந்த எனிமி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கான். ஸோ இவனை ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் ஒரே ஷாட்டை நம்ம தளபதி அடிக்கிறாரான்னு பார்ப்போம். 6 ஆக்ஷன் பாயிண்ட்டு கலி. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்க அடி விழும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் +3 ஆக்ஷன் பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஆக்ஷன் பாயிண்ட்னா என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே மூவ் பண்ணோன்னா 3 APன்னு போட்டிருக்காங்க. அதாவது 3 ஆக்ஷன் பாயிண்ட் தேவைப்படும் நான் இங்கே மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் ஆக்ஷன் பாயிண்ட்டு. ஸோ மூவ் பண்ணுறதுக்கு, ஷூட் பண்ணுறதுக்கு, கண்ணல் இப்போ எல்லாருக்குமே இந்த ஆக்ஷன் பாயிண்ட் தேவை. அதனால தான் வந்து நான் ஆக்ஷன் பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஸோ இவனும் இருக்கான், இவனையும் சாவடிப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்ஷன் பாயிண்ட் இல்லை. ஸோ நம்மக்கிட்ட எவனுமே இல்லை, நல்லா தூரமாக இருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், தலையை சூஸ் பண்ணுவோம். தலைக்கிட்ட 8 ஆக்ஷன் பாயிண்ட் இருக்குது. தலை பார்த்தீங்கன்னா அசால்ட் ரைஃபிள், இவனையும் நம்ம ஒரே இதில் சுட வச்சுருவாரு. இப்போ நம்மக்கிட்ட 4 ஆக்ஷன் பாயிண்ட் இருக்குது, இவனையும் சாவடிக்கலாம். காலி, ஓகே, சூப்பர். இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் பாயிண்ட் கம்மியாக இருக்குது. நம்ம எங்கேயும் மூவ் பண்ண தேவை இல்லைன்னா, மூவ் பண்ணோன்னா நீங்கள் மூவ் பண்ணலாம், பட் மூவ் பண்ண தேவைலாம் நம்ம என் டர்ன் கொடுத்துடலாம். அது ரோபோட்டு, ஓ மை காட். நம்ம ஆம்புஷ் எல்லாமே பாதி காலியாட்டாங்க. நம்ம தலைமுறை ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்னு இந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் இந்த ரோபோட்டை சாவடிக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம சாவடிச்சா அவ்வளோ பவராக இருக்காது. பட் நம்ம தளபதியால் சாவடிக்க முடியும், நம்ம தளபதியால் முடியாத எதுவுமே இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நான் அமுத்தும் போது பார்த்தீங்கன்னா பாதி இது கம்மியாகுது. பட் ஆனால் இதை நம்ம சாவடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களெல்லாம் காலி பண்ணிடலாம்.
பாத்தீங்களா ஒரே அடியில் ரெண்டு பேரும் காலி பண்ணா போல இவனும் செத்துறான் இவனும் செத்துறான் ஓகே இப்போ நம்ம தலைவதியோட ஆக்சன் பாயிண்ட் வந்து அப்படியே சேவ் பண்ணி வைப்போம் இவனை சாவடி இவனும் சாவடிக்க முடியல இவனையும் சாவடிக்க முடியல ஸோ இவனை பாதி மிஷினை பாதி எடுத்துருவோம் இதுக்கும் நாட் என்ன ஃபேக்ஷன் பாயிண்ட் ஓகே அப்போ என்ன பண்ணுறேன்னா தலையை யூஸ் பண்ணி இவனை காலி பண்ணுறேன் ஏன்னா இவன் இவன் வந்து ஈஸியாக இருக்கும் காலி ஓகே இப்போ நம்ம வந்து என்டர்ன் பண்ணோம் ஆனால் நம்ம மேலே பட்டுடுச்சுன்னா சப்போர்ட் ஓ மை காட் நம்ம மேலே இன்னும் அந்த ரோபோட் கை வைக்கலை இங்கே இருக்கிறவங்க சாவடிச்சிச்சு ஏ நம்ம தளபதி மேலே படவே இல்லை எல்லாம் மிஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணால் இதை சூஸ் பண்ணி போயால இதை காலி பண்ணு ஆறு மேலே கை வைக்கிறேன் ஓகே எல்லாம் செத்துடுச்சு எல்லாம் காலி Over here, you two. Come here. Listen, if you want to live through this, we gotta take out the bastards with the rocket launcher up on the dam. Okay. பாத்தீங்களா இப்போ வந்து இவர் வந்து மேஜர் வீரப்பிரசாத் இவரு நம்ம தமிழ்நாடு போல இருக்கு நம்ம இந்தியன் தான் போல இருக்கு ஸோ தலை தளபதி கூப்பிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் கேரக்டர் தான் இதுக்கப்புறம் அவங்க லெஜெண்டாக மாறுவாங்க அது மாதிரி தான் இந்த கதை போவோம் அதனால தான் நான் இவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணேன் ஸோ இந்த பேசிக் கேரக்டர் வச்சு இவங்க இப்போ நம்ம மேஜர் என்ன சொல்கிறாரோ நம்ம ஃபாலோ பண்ணுவோம் We'll each find our own way up there and catch him front and back. Got it? Got it. Okay, understood, Major. Good. And remember, Arizona's depending on us. There's no giving up here, there's no going back. All right, move out. Okay, இப்போ நம்ம என்ன சொல்றாங்கடா? அவங்க அப்படி போறாங்க நம்ம இந்த பக்கம் போயிடு நம்ம இல்ல அப்படி என்ன பண்றதுன்னு பாப்போம். இது மவுஸ் வேற. அரவா. Look at them. Come on, cousins! Don't let them scatter! Keep them together while I reload the rocket gun! Ooh, man, I love this thing! Actually, Patina, இப்போ எல்லாரையும் நம்ம லூட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஆனால் லூட் பண்ணும்போது தலையை யூஸ் பண்ணி தான் நம்ம லூட் பண்ணோம் அவர் தான் வந்து நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூபிள்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாரு ஸோ நீங்கள் மவுசத்துக்கு நீங்கள் WASD மூவ் பண்ணினா கேமரா மூவ் ஆகும் ஸோ அந்த கேமரா மூவ் ஆகிற இடத்துல இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் மூவ் பண்ணோன்னா அந்த இடத்துக்கு நம்ம அப்படி கிளிக் பண்ண போவாங்க ஸோ இப்போ நம்ம இப்போ நம்ம மேஜர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆம்புஷில் மாட்டிக்கணும் சுற்றி நம்மளை வந்து சாவடிக்கிறானுங்க யார் சாவடிக்கிறா என்ன சாவடிக்கிறான்னு நமக்கு தெரியல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆரிசோனாலேருந்து கலரோட வந்திருப்போம் ஏன்னா வந்து இங்கே இருக்கிற ஒருத்தருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருப்போம் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஹெல்ப் பண்ணோம் நம்மளுடைய ஹோம் சிட்டிக்கு வந்து சாப்பாடு முதல் கொண்டு எல்லாமே அனுப்புவாங்க இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் ஸோ அதுக்காக தான் எவன்டாவன் அப்படியே பிளட்டை எடுத்து பிளட் எடுத்து மேலே இது பண்ணுறான் ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் இங்கே வந்ததில் நம்ம ஃபுல்லாக ஆம்பிஷ் பண்ணிட்டானுங்க என்னன்னு தெரியல அதனால் நம்ம மேஜர் வந்து அப்படி போயிருக்காரு அப்படி போயிருக்காங்க நம்ம வந்து இப்படி வந்து நம்மளை வந்து இப்படி வர சொல்கிறாங்க ஸோ எப்படியாவது நம்ம வந்து இந்த அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகணும் முதல்ல இவனை சாவடிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் இருக்குல்ல இந்த வட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா அவன் நம்ம வந்ததை கண்டுபிடிச்சிருவான் ஸோ வட்டத்தில் இருந்துக்கிட்டே காலி பண்ணுவோம் நம்ம தலையே நம்ம தளபதி ஹெவி மிஷின் வச்சுருக்காரு அவனே ஷூட் பண்ணலாம் ஆ மிஸ் ஆகிடுச்சு ஆனால் சாவடிச்சிட்டா போல ஓகே அவனை செக் பண்ணி பார்ப்போம் $15 வச்சுருக்கான் தேங்க்யூ ஸோ மூவ் பண்ணி பார்ப்போம் ஓ யோ யோ இன்னமும் ஆச்சாங்க ஸோ அவசரப்படாமல் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இது பாருங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு திஸ் ரேஞ்சர் காப் க்ராப்ஸ் ஐஸ் ஆர் வைட் ஓப்பன் தே ரிஃப்ளெக்ட் த ஃபயர் ஆஃப் பர்னிங் ட்ரக் ஓகே எல்லோரையும் ரேஞ்சர்ஸ் தான் நம்ம தான் ரேஞ்சர்ஸு அதாவது உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் ரேஞ்சர்ஸ்ன்ற ஒரு குரூப் ஃபார்ம் ஆகி உலகத்தில் வந்து கெட்டவங்க கிட்ட காப்பாற்றிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் நம்ம அதில் தான் நம்ம தளபதியும் தலையும் இருக்காப்புல
the cops வந்து someone sliced open this ranger abdomen and removed his intestine judging by the expression that is frozen on his dead face he was alive when it happened okay பாத்தீனா அவரோட வயிற்றை கிழிச்சு உள்ளுகிற குடலெல்லாம் வெளியே எடுத்திருக்காங்க ஆனால் அது ஆகும்போது அவங்க சூட இருந்திருக்காங்க ஸோ இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி படிக்கிற ஆப்ஷன் எப்படி வந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்தால் மட்டும்தான் வரும் ஸோ நம்ம தளபதி கிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட் இருந்ததுனால அவரால் வந்து இந்த இவன் எப்படி செத்தான்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஓகே என்ன போட்டிருக்கு Maybe you blew her up already. Liar! I want her head! It's gonna be me who bring it to Jarrett! Where is she? I don't know. I don't know! You're hiding her from me! You're denying me my glory! Get that fucking gun off of me! I don't know! Stupid Kale! You're wasting my time! Okay, நம்ம ரேஞ்சர் அங்க ஒருத்தர் பாட்டிருக்காப்புல நம்ம என்ன பண்ணுவோம் போய் பார்த்து அவங்கள வந்து இன்டரப்ட் பண்ணி ட்ரை பண்ணுவோம் Fuck! Your friends are here! Okay, Highlanders. Drop your guns and she doesn't die. Got it? என்னோட நம்மளோட கண்ணை கீழே போட சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஓகே இது வந்து டைலாக் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹார்ட் ஆஸ் நம்ம கிட்ட இல்லை இது வந்து சாதாரணமாக பேசுறது எல்லாருமே இந்த டைலாக் அன்லாக் ஆகும் பட் நம்ம தலைகிட்ட கிக்கேக்ஸ் இருக்கிறனால நம்ம தலைகிட்ட கிக்கேக்ஸ் ஆப்ஷன் இருக்கிறனால நமக்கு இது அன்லாக் நமக்கு இது அன்லாக் ஆயிருக்கு சப்போஸ் இவங்க ஹார்ட் ஆஸும் இல்லை கிக்கேஸும் சாரி கிஸ்ஸாஸும் இல்லைன்னா நம்மளால் இந்த ஆப்ஷன் நமக்கு அன்லாக் ஆகாது ஏன்னா நம்மக்கிட்ட ஹார்ட் ஆஸ் இல்லைல்ல இது மாதிரி ரிக்குயர்மெண்ட் நாட் மெட்டுன்னு வரும் ஸோ கிக்கேஸ் இருக்கனால நமக்கு வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம போய் அவளை அட்டாக் பண்ணலாம் அட்டாக் பண்ணோம்னா இவங்க வந்து இவ்வளோ சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் வெயிட் நோபடி ஹேஸ் டு டை ஜஸ்ட் லீவ் அண்ட் ஈவன் ஷூட் அதாவது இரு சாவடிக்காத யாரும் இங்கே சாக வேண்டிய அவசியம் கிடையாது நீ பாட்டு இப்படி போ நான் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல போகிறேன் All right, fine. I'm going. Okay, ஒத்துக்கிட்டா I'm telling my cousins you're here. Okay, அவளை எஸ்கேப் ஆக வச்சிட்டோம் இவளை காப்பாற்ற வச்சிட்டோம் Saved my life. Okay, நாங்கள் தலை தளபதி ரெண்டு பேரும் சேவ் பண்ணுவோம் எல்லாரோட You probably should have killed that gal though. Gonna warn her. Friends. பாத்துப்போமா நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம் ஒன்னும் கொள்ளப்பட We are trying to keep you alive. ஆமா முக்கியமா உன்னை வந்து சாவடிக்காம பாத்துக்கிறோம் And I appreciate it. Just watch yourself. They're right outside. ஓகே ஃபர்ஸ்ட் எய்ட் நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் எய்ட் ஆப்ஷன் இருக்கனால அவளுக்கு நம்ம தலை சாரி நம்ம தளபதி போயிட்டு உன்னுடைய ஊச்சி எதனா இருக்கான்னு பாக்குறேன் அப்படின்றாரு You guys are life savers. ஓகே அவளுக்கு ஹெல்ப் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எனி அதர் சர்வைவர்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்குவாட் யாராவது உங்கள் ஸ்குவாட்லேருந்து சர்வைவர்ஸ் இருக்காங்களா லைக்லி மோஸ்ட் ஆஃப் தம் பர்ன்ட் வித் அவர் டிரான்ஸ்போர்ட் பாவம் கப்பல் மோர் வென் அண்டர் தி ஐஸ் அண்ட் எல்லாருமே வந்து செத்துட்டாங்க பாதி பேர் வெயிட் மேஜர் டாம் ஹி மைட் ஹவ் மேட் இட் சம் டேக் ஆஃப் லைக் எ bad out of hell after we wrecked major tom is sort of pandranga don't know if he'll come with you if you find Nico him Pops. he gets pretty spooked but take these நம்ம சிகரெட் குடிங்க get his attention okay இந்த சிகரெட் யூஸ் பண்ணா அவர் வந்து நம்ம major tom வந்து ஒரு அட்டென்ஷன் நம்ம கேதர் பண்ணுவோம் so okay யார் major tom பிரசாத் வந்து தான் வீர பிரசாத் தான் எங்களோட மேஜர் மேஜர்ஸ் just his nickname. Nickname. You can just call him Tom when you find him. Okay. Okay. We'll come back for you. Let's get moving. என்ன சொல்லலாம்? இவள விட்டு போக முடியாது. சோ இங்கே அவ சேஃபா இருக்கட்டும். நம்ம எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுனா இவள வந்து பார்க்கலாம். Okay. I'll guard your rear. நம்ம பின்னாடி யாரா வர்றாங்களா பாத்துக்கிறேன்றா பி கேர்ஃபுல் ஓகே ஓகே நம்ம முக்கியமா வந்து நம்ம தலையை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிப்போம் ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து எதனா ஒரு எக்ஸ்டர்னல் பார்த்தீங்களா கோல் நம்ம காயின் அந்த மாதிரிலாம் எதனா கிடைக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்டல் புல்லட்டு ஆணி காசு ஏதோ ஒரு பாலராய்ட் போட்டோ இந்த பிக்சர்ஸ் ஹாஸ் கம்ப்ளீட்லி ஃபேடட் பழைய பிக்சர்ஸ் இருக்குது ஓகே வேற என்ன இருக்கா
என்ன இருக்கு லுக்ஸ் லைக் டோர்சி ஹேவன் பீன் கேம்ப்டு ஹியர்லாம் தே மஸ்ட் ஹவ் நோன் யூ யூ ஆர் கம்மிங் ஓகே நம்மளை அட்டாக் பண்ணவங்க வந்து பேர் வந்து டோர்சி அதான் வந்து இவங்க வந்து இங்கே வந்து இப்படி தான் வரப்போகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்திருக்காங்க வந்து கேம்ப் பண்ணியிருக்காங்க அப்போ யாரோ நம்மளை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் எனக்கு கண்டுபிடிக்கணும் ஓகே தலை தலை வாத்தலை 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 இது எடுத்தலை குட் லக் ஏ டே ஃப்ரம் ஜோடி ஃபோக்ஸ் ஓகே இது வந்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெக்கார்டிங் படிக்கலாம் ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ரேட் கட் கூப்பான் த கூப்பான் ரீட்ஸ் ஃப்ரீ ஹேர் கட் அட் ரேட்ஸ் கட் பார்பர் ஷாப் லெட் அவர் நியூக்ளியர் பவர் ரோபோ பார்பர் கிவ் யூ அல்டிமேட் ட்ரிம் ஃபார் ஃப்ரீ வேலிட் ஃபார் நியூ கஸ்டமர்ஸ் ஓன்லி சர்வர் வில் பி சார்ஜ்டு ஃபுல் ப்ரைஸ் ஆன் ஃபியூச்சர் விசிட் வார்னிங் ப்ரொலாங்டு எக்ஸ்போசர் டு ரோபோ பார்பர் மே காஸ் ஹேர் லாஸ் ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முடி வெட்டுறதுக்கு ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம் மெட் ஹைப்போ இது வந்து வந்து இன்ஜெக்ஷனு ஹெல்த்து கம்மியாயிடுச்சுன்னா போடுறதுக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட் ரைஃபிளோட ஆம்பினேஷன் இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹெவி வெயின் ஆம்பினேஷன் ஓகே Finish off the rest of them. Oh shit! Post up, cousins. Don't let them get the drop on us. Oh my god. Actually, அவ அந்த பொண்ணு போச்சுல அவ போய் சொல்லிட்டு இருக்கா ஹார்ட் லெட்டர்ஸ் வராங்கன்னு சொல்லி. ஆனா நான் லாஸ்ட் டைம் விளையாடும் போது இவ்வளவு காப்பாத்தல. ஆனா இங்க இருக்கிற ஒருத்தங்களை காப்பாத்தினேன். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா இவ்வளவு காப்பாத்ததுனால இவங்க ரெண்டு பேர் செத்துட்டாங்க. சோ இந்த மாதிரி தான் guys. ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எடுக்கிற ஆப்ஷன்ஸு நம்ம எடுக்கிற சூஸ் பண்ணுற விஷயத்தை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான கான்சிக்வன்ஸ் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஓகே இங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒருத்தர் இருக்கான் இங்கே ஒரு ஆயில் டேங்க் இருக்குது ஸோ ஆயில் டேங்கை சுட்டா வெடிக்கும் ஓகே நம்ம என்ன பண்ணோன்னா உஷாராக போகணும் எப்படி உஷாராக போகிறது நம்ம தலையும் தளபதியும் ஹெல்த்ஃபுல்லாக இருக்காங்க காம்பேட் ஆரம்பிக்கல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி ஒரு ஆயில் டேங்க் இருக்குது ஸோ இந்த இடத்துல இருக்கிறது சேஃப் கிடையாது சரி நம்ம நான் என்ன பண்ணுறேன் தளபதி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே போகிறேன் இன்னும் காம்பேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணல ஆக்ஷன் பாயிண்ட் எதுவும் இல்லை நம்ம தலையை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே நிற்க வைக்கிறேன் ஓகே நம்ம தலை வந்து இவரை ஃபுல்லாக இன்னும் பாதி காலி பண்ணுறோம் போல் ஆனால் ஆயில் டேங்க் நம்மளால சுட முடியுமா அதுதான் முக்கியம் ஏன் ஆயில் டேங்க் சுட முடியல ஓகே இந்த டோர்ஸிய வந்து நம்ம ஃபுல்லா காலி பண்ணுவோம் நம்ம தளபதி ஸோ இவனை சாவடி கல்லி இப்பதான் நம்ம காம்பேக்ட் ஸ்டார்ட் ஆகும் நம்மளோட டர்ன் தான் இது பார்த்தீங்கன்னா யுவர் டர்ன் இருக்கு இது ஆப்போனன்ட் டர்ன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சுட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம லக்கு இதை சூஸ் பண்ணால் சில நம்ம தளபதி வந்து ஆக்ஷன் பாயிண்ட் எதுவும் சூஸ் பண்ண முடியாது ஸோ ஒன்றும் பண்ண முடியாது இவனை சாவடிக்க முடியுமான்னு பார்ப்போம் தலை தலை இவனை முடியுமா பாருங்கள் அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கான் போல் ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணால் சேஃபாக ஒளிஞ்சிக்கணும் நம்மக்கிட்ட வந்து ஆக்ஷன் பாயிண்ட் இல்லை ஸோ எனிமி டர்ன் தான் நம்மளை சொல்கிறா போல இவன் வந்து கிட்ட வந்து அடிப்பான் ஓகே இப்போ என்னோட டர்னு இவன் அடித்து காலி பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நாலு ஆக்ஷன் பாயிண்ட் இருக்கு இவனை சுட முடியாது இவனையும் சுடலாம் ஆனால் ஆக்ஷன் பாயிண்ட் இல்லை ஓகே இப்போ நம்மளை வந்து இந்த பக்கம் ஒருத்தர் இருக்கான் வந்தால் நமக்கு ஒரு ஆக்ஷன் பாயிண்ட் கம்மியாகும் ரெண்டு ஆக்ஷன் பாயிண்ட் கம்மியாகும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இவன் என்ன ஃப்ளாங்க் பண்ணுவான் இவனும் வந்து தளபதியை ஃப்ளாங்க் பண்ணுவான் போல் இப்போ தளபதி சேஃப் ஆகணும்னா
நம்ம வந்து இப்போ இதெல்லாம் பண்ணி ஆகணும். இல்லைனா ஒரு சைடு வந்துட்டு நம்ம தலையை வச்சு இவனை காலி பண்ண வைக்கலாம். ஓகே இப்போ அதான் பண்ண போகிறேன். தலை இங்கே கூட்டு வந்துட்டு நம்ம தலை நம்ம சாரி தளபதி அங்கே கூட்டு வந்துட்டு நம்ம தலையை வச்சு இவனை அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் ரேஞ்சு கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ சுட வைக்கலாம். இப்போ ஜஸ்டில் போயிடுச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக என்டர்ன் பண்ணோம். நம்மளை சுடுறாங்களே எவ்வளோ தில்லாக இருந்தா நீ தலை பக்கத்து தளபதி பக்கத்துலேயே வந்து நிற்ப நீ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்லிடுறேன். என்னென்னா நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆக்ஷன் ஒன்று இருக்குது. இதை பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா ஆம்புஷ். எவனாவது இந்த மாதிரி அங்கேருந்து ஓடி வந்தவொடனே நம்ம தலை சுற்றுவா போல ஆம்புஷ். ஆம்புஷ் பண்ணியிருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸு. நம்ம வந்து யாராவது சுடாமல் டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் அடுத்த காம்பேட்டுக்கு நம்ம வந்து ரெடியாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த மாதிரி இது மாதிரி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே அந்த கேரக்டரே அவங்க ஸ்கில்லை பேஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக நான் ஆம்புஷ் கொடுக்கணும், கொடுக்க மறந்துட்டேன். சாவு. ஓகே இவனை சாவடிச்சிருச்சு. இங்கேருந்து இவனை வந்து சாவடிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஆம்புஷ் மோட்டில் போயிட்டு ஆம்புஷ் மோடும் பண்ண முடியாது. சரி ஓகே டிஃபென்ஸ் மோடில் நம்ம உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம தலையை வந்து யூஸ் பண்ணி இவனை முடிச்சிடலாம். தலை முடிச்சா போல நம்ம தலையை வந்து ஆம்புஷ் போட்டுக்கலாம். மிஸ் ஆகும், ஏன்னா வந்து நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்கும். இவனை இங்கேருந்து சாவடிக்க முடியுமா? முடியும். சாவு. நல்லா கலி பாத்தீனா நம்ம கொஞ்சம் அடிபட்டு இருக்கு. மேஜர் பிரசாத், I took the flow pipe through to the far side of the dam. Now it looks like I can get up behind those yahoos on the top and take them unawares. Let me know when you're in position and we'll shit, incoming fire. Take cover. மேஜர் பிரசாத் அங்கது போறாங்க, பாதி தூரம் போயிட்டாங்களா? நம்மள இந்த பக்கம் வந்து வர சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா நமக்கு பாத்தீங்கன்னா தலையும் தலைபதியும் கொஞ்சம் டேமேஜ் அடி வாங்கி இருக்கு. பட் அதெல்லாம் பார்க்க கூடாது. இது வந்து உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் வாட்ச் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம விற்கலாம். ஆம்பினேஷனு மோர் ஆம்பினேஷன். ஆஸ்டேஜ் கீ கிடச்சிருக்கு. ட்ரெஷர் கீ சாரி ஆஸ்டேஜ் டேக்கர்ஸ் கீ. இப்போ ஏதோ ஒன்று அன்லாக் ஆகும். ஜங்க்கு ஆமோ. ஓகே பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஆப்ஷன்னா இல்லை ஒரு முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா இங்கேருந்து ஒரே ஒரு கிராப்ஸை போய் நம்ம லூட் பண்ண ஆரம்பிச்சோன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லாமே லூட் ஆகிடும். ஸோ இது ஒரு வெல்கம் இது. ஸோ நம்ம வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ண வச்சிடலாம். ஓகே நம்ம தலையோட இது ஃபுல் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம தளபதியும் யூஸ் பண்ண வச்சிடலாம். இன்னும் ரெண்டு இருக்குது. ஓகே அடுத்த காம்பேட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து ரெடி ஆகிட்டாங்க, தலையும் தளபதியும். ஸோ இது சத்தியமாக நம்ம வந்து படத்தில் எதிர்பார்க்க முடியாது. தலையும் தளபதியும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்களான்னு. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே ஆசை தலையும் தளபதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். This ranger was dragged out of the vehicle, disembowled and left to die of a blood loss. Okay, avana tarataranu inda vandila inda iluthu veliye vechi avana aruthu avan blood loss aaga vechi saavadi vechitaanga. Kudurumana saavu adanalae rendu per ore padathile nadikkadhukana vaayppala illadanalae at least first aid kit ah medic pack. Okay ஃபஸ்ட் எய்ட். நம்ம தலைக்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் சாரி நம்ம தளபதி கிட்ட ஃபஸ்ட் எய்ட் கிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெல்கம் வெல்கம் டு கொலராடோ. நல்லா வெல்கம் பண்ணுறீங்கடா. நம்ம தலைக்கிட்ட லாக் பிக் பாயிண்ட் இருக்கனால அவர் வந்து இதை வந்து லாக் பிக் பண்ணிட்டாவில் லாக் பிக் பண்ணாரா இல்லை வந்து நம்ம கீ கிடச்சில அது யூஸ் பண்ணாரான்னு தெரியல. பட் நம்மக்கிட்ட வந்து ஃப்ராக் கிரானைட் வந்திருக்கு. நம்ம எக்ஸ்ப்ளோஷன் வந்து நம்ம தலைப்பகுதிக்கிட்ட எக்ஸ்ப்ளோஷன் அதிகமாக பவர் அதிகமாக இருக்கனால அவர்கிட்ட கொடுத்துட்டு ஐஎம்த்துனா இன்வென்ட்ரி வரும். இதான் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது செகண்ட் இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே நம்ம வந்து ஃப்ராக் கிரானைட் இருந்துச்சுல தளபதிக்கிட்ட கொடுத்துட்றேன். அவர் யூஸ் பண்ணட்டும். ஓகே Oh my god. What the man am I? Another gut puppet to my name. You're hearing this, harassed
You ought to be here. The deluge of blood has begun, and I'm winning, big brother. நாள் வந்து கீழே போட்டாயா ஓகே இதுக்கெல்லாம் நாங்கள் பயிட மாட்டோம் ஓகே இங்கே என்ன இருக்கு கேம் சேவ்டு கேம் சேவ் ஆச்சுனாலுமே இங்கே ஏதோ பிரச்சனை ஓபோ ரோபோட்டு ஓகே நீங்கள் ரோபோட்டை டச் பண்ணினாலுமே ஒரு சர்க்கிள் மாதிரி வரும் அந்த சர்க்கிள்குள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா நம்ம வந்து பொறுமையாக நைஸாக எஸ்கேப் ஆயிடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து வேல்வு வேல்வு யூஸ் பண்ணி சாவடிக்கலாம் வேல்வு வந்து நம்ம தளபதி யூஸ் பண்ணுவார் அதை யூஸ் பண்ணி சாவடித்தா இது ஃப்ரீஸ் ஆகி செத்துறோம் இன்னொன்று இருக்குது கம்ப்யூட்டரு நம்ம வந்து நம்ம தலை யூஸ் பண்ணுவோம் போல் கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணால் இதை வச்சு நம்ம இதை சாவடிப்போம் ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா இது லெவல் அதிகமாக இருக்குது 20 லெவலு பார்த்தீங்கன்னா 20 போட்டிருக்கல அதனால் நம்ம ரொம்ப அதிகம் அதனால் நான் என்ன பண்ணுறேன் நம்ம தலையை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இதை வச்சு இதை அடிக்க பார்க்கலாம் ஏன்னா அப்போ தான் இன்னும் கூலாக இருக்கும் ஸ்டேட்டஸ் ரெடி ஓகே பார்த்தீங்கன்னா நமக்கு நெட் ஸ்டஃப் வந்து நம்ம தளபதி சாரி தலைகிட்ட இருக்கிறதுனால ரீப்ரோக்ராம் நெட்ஒர்க் டார்கெட்டும் நான் ஹியூமன்ஸ் நான் ஹியூமன்ஸை டார்கெட் பண்ண வேணாலும் செட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற மிஷினை வந்து தான் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரே அடியில் காலி நம்மளை அதை அடிக்கவே அடிக்காது ஸோ ரெண்டு வரிக்கு இதையும் யூஸ் பண்ணலாம் நம்ம தலைப்பை செலக்ட் பண்ணி ரிப்பேர் சக்ஸஸ்ன்னு வருது ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா அது செத்துடும் இதை யூஸ் பண்ணாலும் அது செத்துடும் ஸோ நம்மளோட ஆப்ஷன் தான் ஸோ எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இதை வச்சு இது யூஸ் பண்ணுறதுனால ஈஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது சாவடிக்கிறது ஓகே இதோட பார்ட்ஸ் எடுக்க முடியுமா மேலே வந்துட்டு நீங்கள் கியூஇ அமுத்திங்கன்னா கேமரா ரொட்டேட் ஆகும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கேமரா ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்புறம் தலை யூஸ் பண்ணி பார்ப்போம் காம்பேக் ஷாட்டடா ஆமாம் தளபதி செத்துடுச்சு ஸோ அது போய் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அது நம்மளை ஷூட் பண்ணுது திருப்பி நான் முக்கியமாக எதுக்கு வந்தேன்னா இதுக்கு தான் வந்தேன் இந்த மாதிரி சிப்பு இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு இந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சுன்னா நம்மளும் ஒரு டூரட்டை வந்து ரெடி பண்ணலாம் இது பேர் வந்து டூரட்னுவாங்க ஓகே கீழே வந்துடுங்க நம்ம ஆளுங்க இப்படி போனோம் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்று இருக்குது உள்ளே ஒரு லூட் இருக்குது அதை அப்படியே எடுத்து பார்ப்போம் லாக் பிக்கு நம்ம தலைகிட்ட லாக் பிக் இருக்கா தளபதிக்கிட்ட லாக் பிக் இருக்கா ஏ நம்மக்கிட்ட லாக் பிக்கே இல்லைப்பா நம்ம ரெண்டு பேரும் லாக் பிக் லெவல் இல்லை பட் அசந்தரம் வேணாம் நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி டோரை எப்படி நம்மக்கிட்ட தான் ரெண்டு பேர் பயங்கரமான ஆளுங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல சரி நம்ம தலை போய் ரூட் லூட் எடுக்கட்டும் ஆனால் போகிறது மாதிரி பாருங்கள் இங்கே எங்கன்னா மைன் இருக்க போகுது ஏன்னா லூட் வச்ச இடத்துல மைன் வைப்பாங்க ஸ்கவுட் ஆர்மர் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்மர் கிடச்சிருக்கு நம்ம ஆர்மர் எடுத்து யாருக்கு கொடுக்கலாம் கைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைனில் போய் அட்டாக் பண்ண போகிறது தலை தான் ஸோ தலைக்கு கொடுப்போம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ நமக்கு ஆமர் கிடச்சதுனால வா பேடாஸ் ஆகிட்டார் தலை ஆமர் கிடச்சதுனால நமக்கு வந்து ஏன்னா அவர் ஃப்ரண்ட் லைனில் போய் அட்டாக் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் ஏன்னா இவர் பின்னாடி இருந்து கூட ஈஸியாக அடிக்கலாம் தளபதி அடுத்தடுத்து நமக்கு வந்து தளபதிக்கும் கொடுக்க ஆரம்பிப்போம் இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவேர்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம தலைக்கிட்ட அவேர்னஸ் இருக்கிறதுனால நம்ம பக்கத்தில் ஏன்னா மைன் இருந்துச்சுன்னா கண்டுபிடிப்பார் ஆனால் அது டிஸார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ரெண்டு பேருக்கிட்டுமே இல்லை ஸோ அதை நம்ம அடுத்தடுத்த லெவல் ஏற்றும் போது அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ நம்ம தலை வந்து இதை காலி பண்ண சொல்லுவோம் ஏன்னா கிட்ட போனால் நம்ம வெடிக்கும் அதனால தான் தளபதி வச்சு முடிக்க வச்சுருவோம் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கிட்ட வந்து பயங்கரமான வெப்பன் இருக்கனால ஓ நம்ம நமக்கு வந்து ஃப்ளேம் த்ரோவர் கிடச்சிருக்கு கைஸ் ஆனால் நம்ம வந்து தளபதி யூஸ் பண்ணி தான் இதை நம்ம இது பண்ண முடியும் ஸோ ஃப்ராக் கிரானைட்டு ஸ்மோக்கு ஆம்பினேஷன் இதோட ஆம்பினேஷன் இது நைஸ் இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் இன்வெர்டரில் நம்ம தளபதியை சூஸ் பண்ணிட்டு அவருக்கு செகண்ட் வெப்பனாக இது கொடுத்துடலாம்
ரைட்டு. கிட்ட வந்தாங்கன்னா ஒன்று சுட்டு தள்ளுவார் இல்லை பொசுக்கி தள்ளிடுவார். ஓகே இது இருக்கு, இது ஓப்பன் ஆகும். ஓகே கைஸ் கைஸ் நான் சத்தியமாக ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். அதுவும் தலை தளபதி வச்சு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். கேமு இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, இப்போ தான் ப்ரொலாக் விளையாடிட்டுருக்கோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மரண மாதம் இருக்குது கேமு, உண்மையாகவே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு. அதுவும் வந்து நம்ம தலை தளபதி வச்சு ரோல் ப்ளே பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. Took care of the hostiles who jumped me, but those bastards are still up there on the dam. I found a spot to hunker down and give you some cover when you get there. But I'm afraid this'll be mostly on you. Good luck and hurry. Okay, Major Prasad வந்து என்ன சொல்றாங்கனா அவங்க மேல வந்து அவங்கள அட்டாக் பண்ண வந்தவங்கள சாவடிச்சிட்டாங்களாம். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்கு. மோஸ்ட்லி நீங்கள் தான் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும். ஸோ ப்ளீஸ் அப்படி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு முடிஞ்சால் ஹெல்ப் பண்ண பார்ப்போம். ஓகே கைஸ் கேம் சேவ் ஆகிடுச்சு. அப்போனா இங்கே முக்கியமான வேலை இருக்குது, அதுக்கு முன்னாடி இதை சூஸ் பண்ணிப்போம். தலை நீங்கள் போய் இதை எடுங்க மிஸ்டர் தலை, நீங்கள் போய். ஓகே லூட் கிடச்சிங்க, நீங்கள் போய் இதை எடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி இருக்குது. ஓகே ஃபஸ்ட் எய்டு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி கிட்டு, இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் நம்ம ஹெல்த் ஏறுறதுக்கு. இது நைட்ரோ ஸ்பைக்கு, நைட்ரோ ஸ்பைக்கு யூஸ் டு ரிவ்யூ ஆல் ஸ்குவாட், அதாவது நம்ம ஸ்குவாட் மெம்பர். அதாவது சப்போஸ் வந்து ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கீழே ஹெல்த் கம்மியாகி கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்ம போய் ரிவைவ் பண்ணலாம். ஓகே நம் எஃப்ஐ அப்படின்னா குயிக் சேவ் ஆகும். எதனா ஒரு முக்கியமான நேரத்தில் சேவ் பண்ணால் சேவ் பண்ணலாம். ஏன்னா வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ டேமேஜ் ஆக போகுதுன்னு தெரியல. கடவுளே டோர் ஓபன் பண்ணுறேன். பட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த டோர் யூ கேன் ஹியர் ரஃப் வாய்ஸஸ் அண்ட் லாஃப்டர் அண்ட் ராக்கெட் ஃபயர். அந்த பக்கம் வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. ஓப்பன் த டோர். நம்ம தலை தளபதி இருக்கும்போது என்ன என்ன பிரச்சனை அவனால் இருந்தாலும் கேள்வி. எத்தனை பேர் இருக்கீங்க? அவன் தான் ராக்கெட் சுட்டுட்ருக்கான். Looks like we killed them all. Guess the fun's over. Okay. Wait a minute. Gerard Dorsey. Maybe not. Howdy, Hotlander. Oh, as much fun as it is killing folk long distance, I like it best when the deluge of blood happens up close and personal. You know what I mean? The rest is gonna be sorry he stayed home. He loves him some entrails. தம்பி நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுதா? அவங்க அவங்க ரெண்டு பேரும் ஈஸியாக சாப்பிடிக்க முடியாது. ஹூஸ் ஆக்ட்ரஸ் மை பிக் பிரதர் அண்ணா வேற இருக்கானா? The taking a piece out of you. But that's okay. I'll bring him one later. எங்களை சாப்பிடிக்கிறேன் முடிவு பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் டூ, அதாவது லீடர்ஷிப் ஒன்று தான் நம்மகிட்ட இருக்குது. டூ இல்லை மில்லே கேம்பர் டூ இல்லை. இதெல்லாம் நீ கவலைப்படாதீங்க, ஏன்னா நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண பண்ண நமக்கு வரும். ஏன்னா இது வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கான் பாருங்கள். யாரையும் சாவடிச்சு அவங்க எலும்பெல்லாம் ஆம்பரா போட்டு வச்சுருக்கான், சுடுமான இருப்பான் போல இருக்கு. ஏய் நீங்கள் யார் தான்டா? நீங்கள் இங்கே உங்களை நீங்களா யாரா நீங்களா? You don't know much, do you? The Dorseys are the harbingers of the deluge, the motherfucking end of the old world and the beginning of the new. And it all begins here, you little prayer dog. What I do to you, the Dorseys gonna do to all of Colorado. So squeal all you want. No one's coming to save you. Oh my God. Holy shit! They done killed Jared! Sorry. Major Veera Prasad has already said that. Heads up, Rangers. More incoming. Let's go. Right. Combat. Combat. Okay, first one is to be safe for two people. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கும்போது ஷீல்டு மாதிரி இருக்குது ஃபுல்லாக. அது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்ல ப்ரொடெக்ஷனு, பாதி இருந்துச்சுன்னா கம்மியான ப்ரொடெக்ஷன். நம்ம தளபதியை நம்ம இங்கேருந்து சுட முடியுமான்னு பார்ப்போம். கண்டிப்பாக சுட முடியாது தான். அடுத்து நம்ம தலை யூஸ் பண்ணி, இங்கே கேஸ் இருக்குது ஸோ இங்கே போகக்கூடாது. பக்கத்தில் இங்கே போகலாம், ஆனால் அங்கேருந்து சூட் பண்ணுவோம். பெஸ்ட்டு வந்து இதுதான்.
இல்ல இதுவும் கிடையாது சரி இங்கேயே வந்துட்டோம் நாலு ஆக்ஷன் பண்ணி வச்சு இன்னும் சாவடிக்கலாம் ட்ரை பண்ணலாம் பாதி தான் எடுக்க முடியும் ஆனால் ஓகே என்டர் பண்ணலாம் ஐயோ மறுபடியும் வந்து ஆம்புஷ் பண்ண ஓ இந்த பக்கம் இருக்கானுங்களா ரொம்ப கிட்ட போயிட்டோம் அதனால வந்து தலைய முதல்ல அங்க இருந்து கொண்டு இங்க வைக்கணும் ஓகே நம்ம தலைபதி இவனை காலி பண்ணி இவனை சாவடிக்க முடியுமா காய்ஸ் நான் ஃப்ரெண்ட்லி ஃபயர் ஆன் பண்ணிருக்கனால இவன் தளபதி மேலேயும் படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால அந்த டைரக்ஷன்ல நான் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்கிருந்து இப்படி சுடும் போது தலைமலை படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வேற எவனா இருக்கானா நிறைய பேர் வந்தீங்களடா இவனு அவுட் ஆஃப் ரேஞ்ச் ஓகே நான் என்ன பண்ணுறேன் தலையை முதல்ல எங்கே கூப்பிட்டு வந்துடுறேன் ஆஹா நம்ம முதல்ல ரீலோட் பண்ணணும் அதுக்கு ரெண்டு ஆக்ஷன் பண்ணி போயிடும் ஓகே கண்டிப்பாக என் டர்ன் தான் பண்ணி ஆகும் இன்னும் ரெண்டு பேர் வரானுங்களா தம்பி தலை தளபதியோட வெஞ்சன்ஸை பற்றி உனக்கு தெரியல ஆ சொல்றானுங்களே வீரப்பிரசாத் செம்மட்டிக்கிறாங்க கைஸ் மூணு பேர் இருக்காங்க ஆனால் யாரை சொல்றது இவன் தான் ஹெல்த் அதிகமாக இருக்கு தலை தளபதி காலி ஆக்சுவலாக இங்கே இருக்கிற சேஃப் கிடையாது தான் இருந்தாலும் இவனை சொல்ல ட்ரை பண்ணுவோம் ஓகே நம்மக்கிட்ட ஆக்ஷன் பாயிண்ட் இல்லை ரெண்டு பேர்கிட்டையும் ஓகே ரெண்டு பேரையும் நான் என்ன பண்ணுறேன் இதோட டிஃபென்ஸில் வைக்கிறேன் என்னடா அவ்வளோதான் டேமேஜ் பண்ண முடிஞ்சது உங்களால் ஓ இங்கே இங்கேருந்து ஒருத்தன் வரான் வீரபிரசாத் இவனை சாப்பிடுச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் ஏன்னா இவன் ரொம்ப டேஞ்சரு கிட்ட வந்து கரெக்டாக ரீலோட் பண்ணுவோம் ஓகே நம்ம தலைக்கிட்ட தான் இருக்கு இப்போ தலை இவரை காலி பண்ணு மிஸ் ஆயிடுச்சு தலை ரெண்டு பேரும் கட்டி விழுது மவன பின்னாடி இந்த சுடுற தலை தலை இப்பயாவது சுடு தலை ஆ தலை மிஸ் பண்ணுற தலை நம்ம கிட்ட இப்போ ரீலோட் பண்ணுமே ஆனால் இங்கேருந்து அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஈஸியாக அடிக்க முடியல இங்கே வந்து தலை ரிட்டர்ன் பண்ணு தளபதி இங்கே முடிக்கலாம் ஆனால் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்துடுறேன் ஒருத்தன் தானா தளபதியை முடிச்சுட்டு ஐயோ மிஸ் பண்ணிட்டா போலயே ஓகே நீ தலை நீ உன்னால் அடிக்க முடியுமா ட்ரை பண்ணு என்னடா இது வா வா கடைசியில் அடிச்சிட்டாங்க சூப்பர் லெவல் அப் ஆகிட்டோம் ஓகே நம்ம தலையை யூஸ் பண்ணி எல்லாரையும் லூட் பண்ணிடலாம் ஜங்க்கு சிகரெட்டு ஓ ராக்கெட் லாஞ்சர் நம்ம தளபதிக்கு பயங்கரமான வெப்பனு ராக்கெட் லாஞ்சர் வச்சா என்ன செய்ய எங்களை சாப்பிடிக்கிறீங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இவன் யார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் நம்மளை ஒருத்தன் இங்கே தூக்கி போட்டான் நம்ம ஆளுங்களே நம்ம இப்படி வரும்போது திஸ் இஸ் அனதர் ரேஞ்சர் ஃப்ரம் யுவர் கான்வாய் ஷி அப்பியர்ஸ் டு ஹவ் சர்வைட் ஆம்புஷ் ஒன்லி டு பீட்டன் ஸ்லைஸ் ஓப்பன் அண்ட் ஷார்ட் இன் ஹெட் ஷீட் கொடூரமாக சாவடிச்சிருக்கானுங்க இப்போ கைஸ் ஓகே இப்போ நம்ம வீரபிரசாதை போய் பார்ப்போம் கைஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கேமை உண்மையாகவே செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அதுவும் நம்ம தலை தளபதி வச்சு ரோல் ப்ளே பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது
இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கு நமக்கு. ஏன்னா தலை தலைவலி வச்சு பேசிக்காக பண்ணும்போது இவங்க வில்லன்கள்லாம் பேசும்போது தம்பி நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் வருது. ஸோ புரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த மேஜர் வீரப்பிரசாத் பிரத் ஸ்ட்ரீம் ஃப்ரம் ஹர் கிளென்ச்சர் டீத், ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சு விடுறாங்க போல். ஹர் கட்ஸ் ஆர் ஸ்பில்லிங் த்ரூ ஹர் பிளடி ஃபிங்கர். ஃபஸ்ட் எய்டு, நம்ம தலைகிட்ட சார் நம்ம தளபதிக்கிட்ட ஃபஸ்ட் எய்ட் இருக்கனால இட்ஸ் கிளியர் யூ டு யூ ஷீ இஸ் இன் ஷாக், ஷாக்கில் இருக்காங்க. இட்ஸ் இன்க்ரெடபிள் ஷீ ஸ்டில் இன் கான்சியஸ், பயங்கரமாக அடிபட்டுருக்கு ஆனால் இவ்வளோ கான்சியஸாக இருக்கிற பெரிய விஷயமா. Nice work finishing off that jerk's crew. Did you find any other survivors? கண்டுபிடிச்சேன். பிரைவேட் பெல், ஷீ ஷுட் பி ஹியர் சூன். இவ்வளோ தான் கண்டுபிடிச்சேன். ரெண்டு பேரும் சாவடிச்சிட்டானுங்க. Bell's a good kid. Thank you. You did well. Now... I'm bleeding all over the paperwork. We need to head for Colorado Springs. Establish a headquarters at Peterson Air Force Base. Support the Patriarch, no matter what. Okay. We do that, and the Patriarch sends aid to the Arizona Rangers. We don't, and the Rangers are fucked. And that brings me to the secret orders. How secret? Who else know about them? Amma, yolo secret. Only me. Got them from General Woodson. Okay. When we first heard from the Patriarch, General Woodson sent an advanced team to Colorado, led by Angela Death. But they went dark. We have to find them. Angela போன பாட்டோட பிளேயர் வந்து ஆஞ்சலா டெத், ஒரு முக்கியமான கேரக்டர் போன பாட்ட வேஸ்ட்லாண்ட் 2 ஓட. ஸோ ஸ்டோரி புரிஞ்சதுக்கு செமையாக இருக்கும். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அவங்க தான் அனுப்பிச்சிருக்காங்க, ஆஞ்சலா டெத்து டீம் அனுப்பிச்சிருக்காங்க இங்கே. பட் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாக்ன்றது நம்மளை வந்து இங்கே இருக்கிற ஒருத்தர், கொலராடோவில் இருக்கிற ஒருத்தர் பேட்ரியாக், அவருக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தோம். ஸோ இப்போ நம்ம அவர்கிட்ட போய் ரீச் ஆகணும். வாட் டு யூ நோ அபவுட் திஸ் பேட்ரியாக்? நாட் மச் யெட். ஹீஸ் த பாஸ் ஆஃப் கொலராடோ. ஹீஸ் ரிச் அண்ட் ஹீஸ் வில்லிங் டு ஷேர் ஃபுட் அண்ட் சப்ளைஸ் வித் அரிசோனா இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் லிட்டில் ஃபயர் பவர். So we better not mess this up. Kandipa miss panna mattom. Who is Angela Death? Part of the Ranger squad that took down Base Cochise 20 years ago. Only one who's still alive. Pona patoda story adu. Almost died on a mission in California, but she found her way home. I can't believe they didn't tell you about her in training. Enak theriyum but ungala ellarum theriyiradhukaga dhaan sonna. Catch my breath and we can go. சத்தியமாக உங்களால் நவர முடியுமான்றதே டவுட்டாக இருக்குது. ஓகே, ஜஸ்ட் ஹவு பேட் திங்க் யூர் மேஜர் ஹீலர் அப். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆசிட் இருந்துச்சுன்னா அது வேற ஒரு ஆப்ஷனு. ஓகே, ஹீலரு, ஐயோ சாவடிக்கலாம் அவரை, ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கா. பட் நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட் எய்டு, தளபதிக்கிட்ட வந்து ஃபஸ்ட் எய்டு இருக்கனால திஸ் வில் ஹெல்ப் யூ மேபி ஃபீல் லிட்டில் ட்ரோசி. அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுறாரு. You administer an anesthesia, அதாவது anesthesia மாதிரி, and she sink back, eyes closing. Oh, warm. Warm. மைக்கோசி போட்டு அவர் ஏன்னா சா இப்படி இருந்தாலும் சாவதாக போகிறார். ஃபியூ செகண்ட் லேட்டர் ஷீஸ் கான். ஓகே கைஸ், நம்ம வந்து கெட் டு த பேட்ரியாக்கை போய் பார்க்கணும். அதுதான் நம்ம வேலை. இங்கிட்டே தான் இருக்கா ஆமர் ஸ்கவுட் ஆமர் எக்ஸ்பர்ட் பைப்பு, தி ஸ்மால் சில்வர் ப்ரூச் கலெக்ட். ஓகே, இதெல்லாம் அப்புறம் படிக்கலாம். பேண்ட்ஸு. ஓகே, நம்ம தலைக்கு வந்து அசால்ட் ரைஃபிள் கிடச்சிருக்கு. ஓகே, முதல்ல எடுத்து நம்ம தலைக்கிட்ட போயிட்டு, சாரி நம்ம வந்து தளபதிக்கு ஃபஸ்ட்டு இது கொடுத்துருவோம், ஒரு ஆமர் கொடுத்துருவோம். அப்புறம் தளபதிக்கு பேண்ட்டு கொடுத்துருவோம். ஏன்னா வந்து தலைபதி வந்து பின்னாடி இருப்பா போல், தலை கொஞ்சம் ஃப்ரெண்டில் போகிறதுனால ஃபஸ்ட்டு இவரோட ஆமர் எல்லாத்தையும் ஏற்றிடலாம். அதுக்கப்புறம் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரோட ஃபேஸையும் இருந்த வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்கில் எல்லாமே வந்துடுச்சு, நம்ம எல்லாமே அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஏன் டைம் ஆகிடுச்சு ரொம்ப. அதுக்கு முன்னாடி வந்து தலைக்கிட்டு வந்து அடுத்த அசால்ட் ரைஃபிள் கொடுத்துடலாம். ஏன்னா ரெண்டுமே டக்கு டக்குன்னு மாற்றி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு குயிக் சேவ் பண்ணிக்கிறேன்.
இருக்குதே ஓகே இங்க எதுவும் இல்ல இங்க இருக்கு என்னது அது கேப் போட்ட கேட் ஆர் யூ கெட் ஆஸ் யூ கெட் க்ளோஸ் யூ சி அ கேட் ஆஸ் அ டாக் டேக் ரேதர் தன் காலர் விச் இஸ் எம்போஸ்ட் வித் நேம் டாம் அந்த டாக் டேக் மாதிரி இருக்கு அதில் வந்து டாம்னு போட்டிருக்கு பேர் கம் கேட் வீல் கேட்ச் யூ டேக் அவுட் த சிகரெட் ஃப்ரம் ஜோடி பெல் வேவ் ஓ நம்ம டாமோட கேட் அது எனக்கு ஒன்றும் புரியல டாம் வந்து ஒரு பர்சன் தானே ஏன்னா இது ஒரு ஹேட் போட்டிருக்கு சரி ஓகே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் டாம் கிளைம்ஸ் டவுன் ஈகர் டு ஃபார் ஸ்மோக் கீழே வந்துடுச்சு இதை தான் வந்து டாம் கேட்டன் சொன்னானா ஹே நம்ம எங்கே போனாலும் வருது 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 ஓகே ஏன்னா வந்து இதில் அனிமல்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க அனிமல்ஸ் வச்சு நம்ம சண்டை போடலான்னு சொன்னாங்க சூப்பர் தலை வாங்க தலை Oh my god, Hector Dorsey. You try coach them Highlanders yet? You rest this? Jared's dead? They killed him! Gunned him down like a dog! What? No! No! If I ever catch who did this, they're dead! Every last one of them dead! You hear me? My brother will be avenged! Okay, நம்ம ஒரு இவனை சாவடிச்சல ஒரு டோர்ஸியை சாவடிச்சல மண்டியில் சுட்டு அவனோட அண்ணன் அவன் எங்கே இருக்கான்னு கேட்டால் அவன் செத்துரா நியூஸ் செஞ்சவொடனே இவங்களெல்லாம் சாவடி விட மாட்டேன்னா அவன் வந்து ட்ரை பண்ணி பாருன்ற நான் ஏண்டா ஓகே இதுதான் நம்ம அவருடைய காரு இதை இது யூஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ஏரியாவுக்கு போனோம் ஸோ ஆக்சுவலாக நான் இது உள்ளே போகணும்னு நினச்சேன் போல் இப்போ இதை இதுக்கு உள்ளே போயிட்டு அப்புறம் நம்ம காரண்டை போயிட்டு சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கேயே க்ளோஸ் பண்ணலாம் அடுத்த எபிசோட் வந்து பேட்ரியாக்கை போய் மீட் பண்ணலாம் ஓகே பிரெயின் கேண்டி ஸ்ப்ரிங் வித் சம் ஈரி க்ரீன் லிக்விட் மே ஆர் மே நாட் பி லிட்ரல் லிக்விட் கேண்டி ஆர் லிக்விட் பிரெயின் ஓகே யூஸ் டு ஃபீல் கோல்ட் கிஸ் கை ஓகே இது வந்து ட்ரக் மாதிரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு பவர் அப் ஆகும் ஸோ மெடிக் பேக்கு ஓகே கைஸ் ஓகே கைஸ் நம்ம தளபதி தலையோட அட்வென்ச்சர் வந்து அடுத்த எபிசோட்லேருந்து கண்டினியூ ஆகும் ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன் அடுத்த எபிசோட்லேருந்து நம்ம இங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோம் பேட்ரியாக்கு பார்ப்போம் இன்னும் இன்னும் ரெண்டு கேரக்டர் வரப்போகிறாங்க ஒன்று வந்து சூர்யா நம்ம சூர்யாவும் நம்ம இதில் வந்து ஜாயின் பண்ண போகிறார் அடுத்த ஒரு கேரக்டர் இருக்காங்க அதை யாருன்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக எதனா விஷயம் சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பி சேஃப் டேக் கேர் பை கைஸ்